ஆண்கள் பெண்கள் பல பேருக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா பெல்லி. இந்த தொப்பை மட்டும் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால இஷ்டப்பட்ட ட்ரெஸ்ஸை போட முடியாது, ஸ்டைலா இருக்க முடியாது, இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. தொப்பை இருக்கிறவங்களை கேட்டா கதை கதையா சொல்லுவாங்க. நம்மள பல பேருக்கு இந்த தொப்பை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. இந்த தொப்பையை குறைக்கணும்னா நீங்க ஜிம்முக்கு போகணும், அதுக்கு பர்சனல் ட்ரெய்னர் வச்சுக்கணும், இப்படி அப்படி மெனக்கெடணும் அப்படின்லாம் நினைப்பீங்க. வீட்லேயே அதி தீவிரமான இடைவேளை பயிற்சி எடுத்தீங்கன்னா, அதாவது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை நீங்க மேற்கொள்ளலாம். இதை பண்ணீங்கனாலே உங்களோட தொப்பையை குறைச்சு அழகான உடல் கட்டை நீங்க பெறலாம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது சில எக்ஸசைசஸ் தான். ஃபர்ஸ்ட், பிளான்ட் வாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு கைகளையும் நிலத்துல ஊன்றி பக்கவாட்டில் உடலை இயக்கணும். வலது கை வலது காலை வலது புறமா கொஞ்சம் கீழே இறக்கி ஏற்றணும். அதே மாதிரி இடது கால் இடது கையை இடது பக்கமா கீழே ஏற்றி இறக்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட தொப்பையை குறைக்கலாம். அதே மாதிரியே ஸ்குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அரை மண்டின்னு சொல்லுவாங்க. கால்கள் எந்த அளவுக்கு வலுவா இருக்கோ அந்த அளவுக்கு உடலும் வலுவா இருக்கும். உங்களோட கைகளை நேரா நீட்டியவாறு உடலை பாதி அளவு கீழே இறக்கி உங்களோட பின்பக்கம் சற்று மேலே ஏறின மாதிரி இருக்கணும். இப்படி செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களோட தொப்பை குறையும். அடுத்தது மவுண்டெயின் கிளைம்ப். தண்டால் எடுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த தண்டால் எடுக்கிற மாதிரியான பொசிஷன்ல இருந்துட்டு மலை ஏறுற மாதிரி ஒவ்வொரு கால்களையும் வந்து கொண்டு போகணும். இது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட தொப்பையை குறைக்கலாம். அடுத்தது வீட்டுல உங்களோட தொப்பையை எப்படி குறைக்கிறது அப்படின்னா, ஏதாவது கம்பி இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பியை பிடிச்சிட்டு தொங்குங்க. நிறைய பசங்க செய்யறத நீங்க பாத்திருப்பீங்க, அது செய்யறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி அவங்க செஞ்சாங்கன்னா அவங்கள நீங்க அப்ரிஷியேட் பண்ணலாம். அடுத்தது டக் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்களை ஒன்று சேர்த்து கை முட்டிகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து பின்னுடலை பாதி அளவு கீழே இறக்கணும். இதை தொடர்ந்து மேலேயும் கீழேயும் ஜம்ப் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட தொப்பை டெஃபினட்டா குறையும்.